ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் எலக்ட் ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. ஷார்ட் அஸ் வெல் அஸ் ஸ்கின்னி கேர்ள்ஸுக்கான சில ஃபேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ஷார்ட்டா அதுலயும் ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போற இந்த 10 ஃபேஷன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் கேர்ள்ஸுக்குன்னு சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அண்ட் ஸ்லிம் கேர்ள்ஸ்க்குன்னு தனியா நான் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. பட் இந்த வீடியோல ஷார்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் சொல்ல போற எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட்டா இருக்கீங்கன்றது ஓவர் கம் பண்ணலாம், ஒல்லியா இருக்கீங்கிறது கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கலாம், நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி உங்களை காமிச்சிக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய டிரஸ் லெகின்ஸ் அண்ட் ஸ்கின்னி ஜீன்ஸ் அண்ட் எல்லா ஸ்கின்னி ஃபிட்ஸும் நீங்க அவாய்ட் பண்ணணும். வேற என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பலாசோ போடலாம், அதுலயுமே நல்ல ஃபிளாட் பலாசோ போடலாம், அண்ட் பட்டியாலா போடலாம், தோதி பட்டியாலா போடலாம், இந்த மாதிரி நல்லா உங்களை ஃபிளாட்டா உங்களை காமிச்சுக்கிற மாதிரியான ட்ரெஸ் நீங்க போடணும். நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரெஸ் வந்து லெகின்ஸ். ஏன்னா இப்பெல்லாம் லெகின்ஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சா, அதனால எல்லாருமே லெகின்ஸ் போட ஆரம்பிச்சோம். லெகின்ஸ் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகாது, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகாது. சோ நீங்க ஸ்கின்னியா இருக்கிறதுனால லெகின்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் ஸ்கின்னி ஜீன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா நீங்க பாட்டம் எப்படி மாத்தலாம் அப்படின்னா பட்டியாலா, தோதி பட்டியாலா, பலாசோ அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டைல நீங்க மாத்திக்கணும். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஸ்கின்னியா காமிக்காம நீங்க மாத்திக்கலாம். டிப் நம்பர் 2 இஸ் ஸ்கர்ட். ஸ்கர்ட் வந்து நீங்க ஷார்ட்டா அஸ் வெல் அஸ் ஸ்கின்னியா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். அதுலயும் மிடி டைப்ல போடுறது அண்ட் அதுல நிறைய பிளீட்ஸ் வச்சு ஸ்கர்ட் போடுறதுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நீங்க ஷார்ட்டா இருக்கிறதுனால நீங்க என்ன அவாய்ட் பண்ணணும்னா ஃபுளோர் லென்த்துக்கு ஸ்கர்ட் போடுறது அவாய்ட் பண்ணணும். சோ நீங்க ஃபுளோர் லென்த்துக்கு போடாம ஒரு ஆங்கிள் ஹைட் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய கால் கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இருக்கணும், அப்பதான் நீங்க ஷார்ட்டா இருக்கிறது தெரியாது. அண்ட் அந்த பிளீட்டட் ஸ்கர்ட்னால நீங்க கொஞ்சம் குண்டா தெரிவீங்க. நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்கின்னியா நீங்க மிடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் அது வந்து ஃப்ளோர் லெந்த் இல்லாம ஆங்கிள் ஹைட் வரைக்கும் இருக்கும். சோ அத பாத்துக்கோங்க. டிப் நம்பர் 3 இஸ் அன்ஃபிட் டாப்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டிப்புமே வந்து பாட்டம் வியர்க்கு பார்த்தோம், லைக் பேண்ட் எப்படி வியர் பண்ணணும் அண்ட் பேண்ட் பதிலா ஸ்கர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். டிப் நம்பர் 3ல நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா அன்ஃபிட் டாப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க ஸ்கின்னியா இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் டைட் டிஷர்ட்ஸ், டைட்டா ஷர்ட்ஸ் போறது, டைட்டா டாப் போறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு அன்ஃபிட்டா போட்டு பாருங்களேன். அது உங்களுக்கே ஒரு மாதிரி கூல் கோயிங்கா, ஈஸி கோயிங்கா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஸ்கின்னியா இருக்கிறதுனால ஒரு ஒரு ஃப்ரீயா, இப்ப நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கோ ஃபார் ஸ்மால் சைஸ், நீங்க வந்து ஸ்மால் இருந்தீங்க அப்படின்னா கோ ஃபார் இன்னும் உங்களோட ஒரு சைஸ் அடுத்ததுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி கொஞ்சம் லூஸா வந்து போடுங்க. லூஸா இருந்தா வந்து ஷோல்டர் லூஸ் கொடுத்துடக்கூடாது, ஷோல்டர் கரெக்ட் ஹைட் கொடுக்கணும். வேற உங்க ஸ்லீவ்ஸ்ல உங்களுடைய இந்த செஸ்ட் போர்ஷன்ல இதெல்லாம் கொஞ்சம் லூஸா வந்து நீங்க வியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அது வந்து ட்ரெண்டியாவும் இருக்கும். அண்ட் மெயினா நீங்க வந்து ஷர்ட் வியர் பண்றப்போ நல்லா அன்ஃபிட் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ஹேண்டை கஃப் பண்ணி விடுறப்ப, அது கொஞ்சம் காலர்லாம் லூஸா இருக்கிறப்ப வந்து அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த அன்ஃபிட் டாப்ஸ்லயும் உங்களுக்கு பெப்ளம் டாப்ஸ், அப்புறம் நிறைய ரஃபில்ஸ் வச்ச டாப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஸ்கின்னியா இருக்கிறது வந்து நீங்க கவலையே பட வேணாம், நீங்களாம் வந்து சம்டைம்ஸ் கிஃப்டட் தான். ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கனால இந்த வந்து பெப்ளம் டாப், இந்த ரஃபில் டாப்ஸ் எல்லாம் போட்டா ரொம்ப குண்டா தெரிவாங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஆக்டா இருக்கும். இந்த இடத்துல ரஃபில்ஸ் வச்சிருக்கும், ஹேண்ட்ல ரஃபில்ஸ் வச்சிருக்கும், அது கொஞ்சம் அன்ஃபிட்டா போடுறப்போ ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும். சோ கோ ஃபார் அன்ஃபிட் டாப்ஸ். ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ கோ ஃபார் டக்கிங் டாப்ஸ்.
Tip number 5 is covering your neck bone. நீங்க ரொம்ப ஸ்கின்னியா இருக்கிறதுனால உங்களை பார்த்தோடனே பியர்டா தெரியறது வந்து இந்த நெக் போன்ஸ் தான். சோ அந்த நெக் போனை கவர் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ட்ரெஸ்ஸோட நெக் பேட்டர்ன் வந்து அதை டிசைட் பண்ணும். உங்களுக்கு சூட் ஆகாத நெக் பேட்டர்ன் அப்படின்னா வி நெக், ஏன்னா வி நெக்ல வந்து அப்படி நம்மளுடைய நெக் போன் வந்து தெரியும். சோ வி நெக் உங்களுக்கு சூட் ஆகாது. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் வி நெக் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலர்ட் நெக் போடலாம். சோ காலர்ட் நெக் போட்டிங்க அப்படின்னா இந்த நெக் போன் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். அது உங்களுக்கு நல்லா இருக்கும். க்ளோஸ் நெக் நல்லா இருக்கும், போட் நெக் நல்லா இருக்கும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் வி நெக் நீங்க இந்த மாதிரி நெக் போன் கவர் பண்ற மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் நீங்க வந்து வியர் பண்ணணும். இப்பலாம் வந்து நெட் இது வரைக்கும் நெட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இங்க இருந்து லைனிங் ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ தி கான்செப்ட் இஸ் நம்ம நெக் போன கவர் பண்ணோம். வேற எப்படி நெக் போன கவர் பண்ணலாம் அப்படினா ஜுவல்லரியில கவர் பண்ணலாம். நெக்லஸ் போடலாம், நல்ல ஒரு பெரிய நெக்லஸ் போடினா அந்த நெக் போன் கவர் ஆகும். வேற எப்படி கவர் பண்ணலாம் அப்படினா துப்பட்டால கூட கவர் பண்ணலாம். சோ டபுள் சைடு துப்பட்டா இப்படி கழுத்தை ஒட்டி போறப்போ நெக் போன் கவர் ஆகும். அந்த மாதிரி நெக் போன் தெரியாத அளவுக்கு நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்தணும். சோ அப்ப நீங்க ரொம்ப ஸ்கின்னியா இருக்கிறது தெரியாது. Tip number 6 is covering your arms. Actually, உங்களுக்கு ஆர்ம்ஸ் இருக்காது, ஏன்னா நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால. அப்ப அந்த கையை நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஸ்லீவ்லெஸ் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகுது. சோ ஃபுல்லா உங்களுக்கு ஆர்ம்ஸ் அப்படியே தெரியும். அதே சமயம் ஃபுல் ஹேண்ட் 3/4 ஹாஃப் ஹேண்ட் சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபுல் ஹேண்ட்ல வந்து நீங்க ரொம்ப ஒல்லியா அந்த கை ரொம்ப எலாங்கேட்டா இருக்கிற லுக் வந்து வந்துடும். அதனால ஃபுல் ஹேண்டுக்கு போகாம அதுலயே பெல்ட் ஸ்லீவ்ஸ், இந்த மாதிரி அனார்கலி ஸ்லீவ்ஸ், பட்டர்ஃபிளை ஸ்லீவ்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா அப்படி ஃப்ளோயா நல்லா ரஃபில்ஸ் ஆகிறது ட்ரை பண்ணலாம். பஃப் அண்ட் ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரி உங்க கை ஆர்ம்ஸ் வந்து வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு எப்படி நீங்க வந்து ஸ்லீவ்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க தான் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். லைக் பஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும், அனார்கலி ஸ்லீவ்ஸ் நல்லா இருக்கும், பெல்ட் ஸ்லீவ்ஸ்லயுமே இது வரைக்கும் ஹேண்ட் வந்து கீழே பெல்ட்ஸ் வச்சிருக்கும் அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங்ல வந்து கொஞ்சம் நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க. சோ கை தெரியாம உங்க ஆர்ம்ஸ் தெரியாத அளவுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணணும். Tip number 7 is kurtis. So most common Indian wear is kurti. அந்த kurtiல உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா A-line kurti, anarkali kurtis வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அனார்கலிலாம் வந்து நல்ல ஒரு flat அனார்கலி, அதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா டால் மாதிரி இருப்பீங்க. பட் அந்த அன்னார்கலி அந்த டாப் வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்க கூடாது. சோ அதை பாத்துக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் வரைக்கும் நீங்க போட்டாதான் அந்த ஹைட் உங்களுக்கு வந்து தெரியும். ஃப்ளோர் லென்த்துக்கு போட்டாலே அந்த நீங்க ஷார்ட்டா இருக்கிறது அப்படியே தெரியும். சோ நீங்க போடுற டாப்ஸ் எல்லாமே அந்த அன்னார்கலி டாப்ஸ், ஃப்ளோர், கவுன், அந்த மாதிரி எது போட்டாலும் ஃப்ளோர் லென்த்துக்கு போடாம அப் டு ஆங்கிள் லென்த் வரைக்கும் போடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க டாப்ஸ்ல. ஏன்னா டார்க் கலர் நீங்க போறப்போ உங்களுடைய கர்வ்ஸ் எல்லாம் வந்து தெரியாது. ஆல்ரெடி கர்வ்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும் நம்ம ஸ்கின்னியா இருக்கிறதுனால. அதனால நம்ம நல்லா கர்வியா காமிச்சுக்கிறதுக்கு கோ ஃபார் லைட் கலர்ஸ், லைட் மைல்டு கலர்ஸ், பீச் கலர், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன கலர் என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லா கலரையும் லைட் கலர்ஸ், லைட் எல்லோ, லைட் கிரீன், லைட் ப்ளூ, அந்த மாதிரி லைட் கலர் ப்ரிஃபர் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் டார்க் கலர்ஸ். சோ தட் உங்களுடைய கர்வ்ஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த டாப் வந்து ஃப்ளோர்ல இருந்து திருப்பி கூடாது, அதையும் பாத்துக்கோங்க. Tip number 8 is give the illusion that you look bustier. சோ நம்ம ஸ்கின்னியா நீங்க ஸ்கின்னி கேர்லா இருக்கிறதுனால நமக்கு பஸ்ட் அவ்வளவா இருக்க சான்சஸ் இல்ல. சோ நீங்க பஸ்டியா இருக்கிற இல்யூஷன் கொடுக்கணும். சோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு நிறைய இன்னர்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதை நீங்க சூஸ் பண்ணலாம். லைக் புஷ்அப் பிராஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிரா இருக்கு, அந்த மாதிரி நம்மள பஸ்டியா காமிக்கிறதுக்கு என்னென்ன இன்னர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி அந்த மாதிரி நீங்க கலெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சோ பஸ்டியா நீங்க காமிக்கலாம். வேற எப்படி பஸ்டியா காமிக்கலாம் அப்படின்னா வெயிஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு ரோப் கட்டலாம். சோ தட் உங்களுடைய பஸ்ட் வந்து அது கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். வேற எப்படி பஸ்டியா காமிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் ஓவர் ஜாக்கெட் போடலாம், அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் போடுற மாதிரி. சோ அதுலயும் நம்ம பஸ்டியான இல்யூஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு பஸ்டி இல்யூஷன் கொடுக்குறப்போ அது நீங்க ரொம்ப ஸ்கின்னியா இருக்கீங்கன்றது வெளியே தெரியாது. நம்ம ஆல்மோஸ்ட்
எல்லா கிளாத்திங் ஸ்டைல்ஸுமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். லைக் டாப் எப்படி வியர் பண்ணணும், எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டாப்ஸ் வியர் பண்ணணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும், என்ன பாட்டம் வியர் பண்ணணும், அது எப்படி வியர் பண்ணணும், நம்மளை எப்படி காமிச்சுக்கணும், அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை ஓரளவுக்கு பார்த்தாச்சு. நவ் தி நைன்த் டிப் இஸ் ஸ்லிப்பர். ஸ்லிப்பர் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட்டா இருக்கிறதுனால நம்ம ஹை ஹீல்ஸ் வந்து போட நல்லா இருக்கும். பட் நம்ம ரொம்ப ஹை ஹீல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒல்லியா இருக்கிறது வந்து ரொம்ப வெளியே எடுத்து காமிக்கும். ஸோ ரொம்ப ஹை ஹீல்ஸ்க்கு போகாம நீங்க ஹீல்ல எவ்வளவு கம்ஃபர்டபுளோ அந்த ஹீல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லிப்பருமே ஒரு பாயிண்டட் ஷூவா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஷூவுமே ஒரு நியூட் கலரா லைட் கலரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த கலருமே உங்களுடைய பாட்டம்க்கு சூட்டா மேட்சா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ தட் உங்களுடைய பாட்டம் கலரும் அந்த ஸ்லிப்பர் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஹைட்டான இல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும். அதனால நீங்க ஸ்லிப்பர் வாங்குறப்போ கொஞ்சம் டார்க் கலர் அவாய்ட் பண்ணிட்டு லைட் கலர்ஸ்க்கு வாங்க, உங்க பாட்டம்க்கு மேட்சா போற மாதிரி பாத்துக்கோங்க. பட் நம்ம நிறைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுதான், எல்லா பாட்டம் வேருக்கும் மேட்சா வாங்க முடியாது. பட் ஒரு சில காமன் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் பீச், லைக் ஒயிட், அந்த மாதிரி அந்த பாட்டம்க்கு நீங்க மேக்ஸிமம் என்ன வியர் பண்ணீங்களோ அதுக்கு மேட்சா நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் நீங்க கொஞ்சம் ஹைட்டாவும் தெரிவிங்க, நீங்க ஸ்கின்னியா இருக்கிறது வெளியே தெரியாது. And my last tip is hairstyle. ஷார்ட்டா ஸ்கின்னியா இருக்கிற கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கேர்ள்ஸ் வைக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கும், அண்ட் சீக் போன் நல்லா பியர்டா தெரியும். அதனால நீங்க நல்லா கேர்ள்ஸ் வச்சு நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஃபேஸே கொஞ்சம் நல்லா பஃபியா இருக்கிற மாதிரியான லுக் நம்மளால கொடுக்க முடியும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். அந்த சீக் போன் கவர் ஆகிற மாதிரி நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுங்க. That's all about this video. நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்கின்னி கலர் இருந்தீங்கன்னா இந்த எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அது எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். அண்டில் சங்கீதா சைனிங் ஆஃப். பை பை.